இது தாய்லாந்துல வாங்கின பையன்னு நீங்க சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும். இது கல்யாணத்துல டாடி வந்து காசிக்கு போனா பாருங்க, அப்ப எடுத்து போன பையன் மாதிரி இருக்குது. அப்ப நான் ஒண்ணு பண்றேன்டா, இந்த பையன் இங்கேயே வச்சுட்டு வேற ஹேண்ட் பேக் மாட்டிங்க போறேன், சரியா? போய் ஜோனா பையன் எனக்கும் தெரியும், ஆனா நீ எங்க போறங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறன்ற தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க டேய் அப்பா சாமி டேய் நானே சொல்லிறேன், தயவு செஞ்சு நீ வாய் மட்டும் வச்சிராத. சம்மர் ஷாப்பிங் நடந்துகிட்டு இருக்கு, நான் புடவை வாங்க போறேன், வீட்ல ஃபங்க்ஷன், எல்லாருக்கும் Dress எடுக்கணும், எனக்கு மட்டும் கிடையாது, சரியா? அதனாலதான் உங்க அப்பா பணம் கொடுத்திருக்காரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இதுக்கு மேல என்ன ஒரு கேள்வி கேட்காத அப்புறம் நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க. நீ வரியாடா கூட, நான் இங்க இருந்துக்கிறேன், நீங்க போங்க. Much, much, much later. என்னம்மா கண்ணு போட்டிருந்த கண்ணாடி? எங்க கண்ணாடி போட்டா கண்ணு தெரிய மாட்டேங்குதுரா, அத கழட்டி பைக்குள்ள வச்சுக்கிட்டேன்டா. சீச்சே, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஐஸ் வாட்டர் இருந்தா கொஞ்சம் எடுத்துனோடா, அம்மாக்கு ஜூஸ் போட்டு எடுத்துனோடா, முடியலடா வெயில் மாண்டே பொழுதுடா. நானா போட எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துடா, இங்க காட்டுங்க பையா. அப்பா இங்க பாருடா, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கா? இல்லையே அடுத்த படம் காட்டுறேன். என்னடா இப்படி சொல்லிட்ட மாமியாருக்கும் தம்பி பொண்டாட்டியும் எடுத்துட்டு வரணும், இது எனக்கு
இது எங்க அம்மாக்கு, இது என் தங்கச்சிக்கு, புரியுதா? சித்தினா என் தங்கச்சி, பாட்டினா எங்க அம்மா, இது எனக்கு, நான் அவங்களுக்கு எடுத்துட்டு வரணும். நீ மட்டும் இல்லடா, உங்க அப்பாவும் இதத்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாக்கும் அவங்க தங்கச்சிக்கும் நான் புடவை எடுத்துட்டு வரேன்னு. ஆனா எங்க அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் தான் நான் காசு கேட்டேன்னு அவருக்கே தெரியாது. சாயந்தரம் வந்தாதான் தெரியும். எரிமலை எப்படி பொறுக்கும்?